வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம அடினியம்ல ஒயிட் கலர் கொஞ்சம் பாக்கலாங்க. இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த ஒயிட் சிங்கிள் பெட்டல் அடினியத்துல டபுள் கலர் கலந்து ரொம்ப அழகா இருக்குங்க. இது லெமன் எல்லோவும் ஒயிட்டும் கலந்து இருக்கும். இது மலர்ந்து நாளாயிடுச்சுங்கிறதுனால நமக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியல. இது மலர்ந்த உடனே பார்த்தோம்னா நமக்கு அந்த டபுள் கலர் வந்து ரொம்ப நல்லா தெரியும். நான் இதே செடியில ரெட் சிங்கிள் பெட்டல் கூட ரெண்டு கிளைகள்ல நான் வந்து கிராஃப்டிங் பண்ணிருக்கிறேங்க. அதுல வந்து ஒரு பூ வந்து வச்சிருக்குது பாருங்க. அது இந்த ஒயிட் கூட பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. இது ரெண்டு கிளைகள்லுமே இந்த ரெட் கலர் வந்து பூக்கள் வச்சு இது ஒயிட்டும் இது மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா இந்த செடி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த செடியோட கேடக்ஸ் கூட பாருங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுலயே பக்கத்துல பாருங்க, ஒரு சின்ன பாட்ல ஒயிட் கலர் சிங்கிள் பெட்டல் பூத்துருக்கு பாருங்க. இது சின்ன செடியிலே நமக்கு அழகா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது பாருங்க, கொஞ்சம் எல்லோ கலர் கலந்து லைட்டா எல்லோ கலர்ல இருக்குங்க. இதுவுமே ஒயிட்டா மாறிடும். இந்த பூவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் இப்பதாங்க ரீபாட் பண்ணி வச்சுக்க, ஒரு 10 நாள் ஆகுது. அதனால பாருங்க, இதுல வந்து இப்பதான் வந்து கிளைகள்லாம் தலைச்சு வர ஆரம்பிக்குது பாருங்க. இதை நான் வந்து ரொம்ப ப்ராப்பரா அப்படிலாம் ரீபாட் பண்ணலங்க. இதுல பூ இருந்துச்சு ஏற்கனவே அப்படிங்கறதுனால நான் வந்து பூ இல்லாத கிளைகளை மட்டும் வெட்டிட்டு இதுல வந்து மொட்டுகள் ஏற்கனவே இருந்துச்சு, நான் அப்படியே வச்சுட்டேங்க. அதனாலதான் நமக்கு ஒரு பக்கம் மட்டும் பூ இருக்குது பாருங்க. இதுல எல்லாம் இப்பதான் தலைச்சு வருது. இதுலயுமே நிறைய மொட்டுகள் வச்சு வரும்போது நமக்கு நல்லா இருக்கும் பாக்க. இந்த பூ பாருங்க, நல்ல அடுக்கு பூ தான், நல்ல பெரிய பூவாவே வைக்கும். இது வெயிட் தாங்காம இது மாதிரி கீழ் நோக்கி தாங்க வந்துருது. இதுவுமே நான் இப்பதான் ரீபார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கேடக்ஸ் பாருங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மிருகம் படுத்திருக்கிறது மாதிரி இருக்கும். எனக்கு இந்த கேடக்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. இந்த ஒயிட் பாருங்க, பியூர் ஒயிட்டா ரொம்பவே அழகா இருக்கும். நமக்கு அந்த எல்லோ கலர் கலந்து இருக்கிற பூவுமே நல்லா தாங்க இருக்குது. இந்த ஒயிட் வந்து அதே மாதிரி இது ஒரு அழகு, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஒயிட்ல உள்ள பாருங்க, அந்த ரேடியம் கலர்ல அப்படி ஒரு அழகா இருக்குங்க. இது வந்து நிறைய பூக்கள் வைக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும். இதுவுமே நான் இப்பதான் ரீபார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் ஒரே நாள்ல இது ரீபார்ட் பண்ணி வச்சதுனால பூக்கள் இப்பதாங்க வைக்க ஆரம்பிக்குது. இது ஒரு கிராஃப்டட் அடினியம் தாங்க. இது வந்து கீழே வந்து பர்பிள் கலர்ல இருக்கும், கீழே இருக்கிற ஒரு கிளையில. இதுல வந்து நான் ஒயிட் கலர் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ரெண்டு கிளையில நம்ம வந்து வேற கலர் வந்து கிராஃப்டிங் பண்ணணும். இது ஒரு ரூட் ட்ரைனிங் கொடுத்த ஒரு அடினியம் தான் இது. இந்த செடியுமே கிராஃப்டிங் பண்ண ஒரு ஒயிட் அடினியம் தாங்க. இதுல பாருங்க, இந்த கிராஃப்டிங் ஏரியாவுக்கு மேல நல்ல நிறைய கிளைகள் வந்து வச்சு நல்லா தலைச்சு வருது பாருங்க. இது முழுக்க நமக்கு பூக்கள் வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு விதை கூட இருக்கு பாருங்க. ஒயிட் அடினியத்துல இப்ப பூ ஓரளவுக்கு இருக்கிற பூ செடிகளை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. இன்னும் நிறைய ஒயிட் கலர் இருக்குது, ஒவ்வொன்றா பூக்கும் போது நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.